போட் கிடக்கு மாமா, அது ஒரு ஆறுக்கு பிடிச்சுட்டாங்க மாமா. லோனை கட்டி என்னடா தொழில போற ஒண்ணும் இல்லையா அதான் இப்படியே படுத்து படுத்து கிடக்கா ஒரு வழியா இல்லையா காரியாது கொஞ்சம் என்னது சொல்றோம் வேலையை போய் சொல்றோம் கொஞ்சம் என்னது காசு கொடுத்தாங்க எத்தனை மணின்னு தெரியுமா இப்போ கொஞ்சம் என்ன பாட்டப்படுதல் ஓட்டு நீ காசை கொடுத்தா தான் அவ்வளோ நிம்மதியாக போடுது காய் கொடுக்க என்ன என்னதை கொடுக்குற திரும்ப திரும்ப ஒரு மணி சோற அளவுக்கு தவளை லோனை போட்டு போட்டை வாங்கி வச்சிக்கா அதுக்கு இப்போ லோன் கட்டுறதுக்கு என்ன ஆய் போலாண்டா ஐ கொஞ்சம் காத்தடிக்கிறால கொஞ்சம் கடல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற காய் நான் போகாம இருக்கேன் போ நான் பார்த்து நான் போவேன் வாரியா வேலை இருக்கு வாரியா நீங்க போறோம் நீங்கள் போ நீங்கள் மாமாவை ஊற்றுவாங்க வாங்கக்கா வாங்கக்கா பாற 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 குட்டி பாற குட்டி வாங்க 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 உயிர் பாற எடுங்க 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 வாங்க வாங்க டேய் நல்ல மீன் பட்றிக்கு போலடி நமக்கு நல்ல ஞாபகம் தான் டேய் வாங்கக்கா வா 2 கிலோ மீனை வாங்கிட்டு வர இது வாடிக்கார நீ இல்லக்கலடா இங்க யார பாத்து என்ன ஹாய்க்கிங்க நாங்க இங்க நிறைய மீன் தான் வாங்க வந்த 2 கிலோ மீன் வாங்க வந்தாங்களா காய்க்க வந்துட்டாரு நாங்க உள்ளவங்க உங்களுக்கு வாடிக்காரன் இப்ப லாரிக்கு வருவான் அவன் எடுத்துட்டு போவான் நாங்க எவ்வளவு நல்ல வியாபாரம் செய்யறோம் எவ்வளவு வாடி இருக்கவங்களுக்கு நீங்க ஹைக்க வந்துட்டீங்க ஏதோ இன்றைக்கு ஒரு கூட மீனை பிடிச்சிட்டு பெரிய காய்க்க வந்துட்டாங்க அவங்க பாத்தீங்களாட 2 கிலோ மீன் வாங்க வந்துட்டு வாய பாத்தீங்களா பா நல்ல உசுரான மீன் தான்டா பா எல்லாம் செத்த மீனியா விக்கிற எடுத்து போடுங்க எடுத்து குடுறா டக்கு நினைப்பு ஆக்கல சரி அடே மீன் எல்லாம் எடுத்து வை பார்த்துட்டு வாரானா மீன்
மீனா இருக்கா? அது மூடு 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 மூடு. சின்ன மாமா என்ன ஏத்துறியா? மாமா மாமா வாங்க. இல்லை நல்ல யாரோ வந்து வந்துடா ஏத்துங்கடா. நல்ல காசு பார்க்கலாம். குடி 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 வாடா டக்கு. நீங்கடா குடியா குடியா. நல்ல காசு இன்னைக்கு. இன்னைக்கு நல்ல யாரோ வந்து வாங்கடா. யாங்கா புடிங்க எனக்கு பார்த்த வச்சு. பாருங்க முடிச்சால இருக்கு. அது இறங்க இருக்காங்க கலவி. மாமா என்னடா என்ன வானத்துல ஏத்துப்படு நல்ல மீன் பட்ட போல இன்றைக்கு இரவு நல்ல தொழில் இப்ப 60,000 ரூபாய்க்கு நல்ல வியாபாரம் என்ன பாறைக்குட்டியா மாமா பாறைக்குட்டியா உன்னை நான் கூப்பிட்டா நீ அதுக்குள்ள முதலமாய் படுத்து கிடக்குற விடிய விடிய படுத்து கிடக்குற திரும்ப இப்படி உனக்கு தொழில் பாக்குற கூப்பிட நீரமே நீ எழுப்பிட்டு வந்திருந்தா 4 காசு வாங்கி இருக்கலாம் கொடியனுக்கு 4,000 ரூபாய் காசு கொடுக்குற என்ன கண்ணெல்லாம் இப்படி இன்னும் நித்திர தெளியல இந்த போட்டை வாங்கி போட்டிருக்கிறான் இந்த போட்டில் நீ ஒரு நாள் தொழில் பார்த்தாலே இவ்வளோ உழைக்கலாம் உண்ட புள்ள குட்டியில் பார்க்கலாம் 100 ரூபா காசு ஆமாம் 100 ரூபாயா இப்படியே வாங்கி வாங்கி திரி 100 ரூபா 50 ரூபா தொழிலுக்கு போகிறா கூப்பிட்டு 50 ரூபா கரெக்டாக 50 ரூபா இப்படியே எத்தனை ஜென்மையாக வருவேன் மாமா உண்மையாக வருவேன் நாளைக்கு போகிறோம் மீன் பிடிக்கிறோம் எனக்கு நீ 4,000 ரூபா தாரா மாமா சரியா ஒரு கதையும் இல்லை உண்மையாக வருவோம் மாமா நம்ம சரியா நம்புறேன் நாளைக்கு கரெக்டாக கூப்பிடுமாமா ஆழ்கடலுக்கு போகிறேன் வாரியா இன்னைக்கு முத்து எடுக்கணும் தெரியா அவ்வளோ பிரச்சனை ஆழ்கடலுக்கு போவியா என்னடா என்னடா உனக்கு பிரச்சனை இல்லைவா பிரச்சனை கூப்பிடுற என்னடா என்னடா உனக்கு பிரச்சனை என்னடா ஒரே எப்ப பார்த்தாலும் கோதாரியா கிடக்குறா அவள் மனுஷி பிள்ளைகள் என்னை கூட்டிட்டு அவங்கள அம்மா கிட்ட வைத்தாள் நான் ஒழுங்கா வேலைக்கு போறேன் இல்லையா சொல்லிட்டு கடற்கரையில் போய் நான் படுத்து படுத்து கிடக்குனான்னு சொல்லிட்டு மாமா அவள் கொஞ்சம் கூட்டிட்டு போய் தாள் விட்டு அங்கே மாமா நீ முதலமாய் விடிய விடிய திண்டுட்டு இதுக்குள்ள படுத்து கிடந்த நீண்டா கொஞ்சம் விட்டுட்டு தான் நீ ஓடுவா நீ வந்துட்டு ஒழுங்கா தொழிலுக்கு போய் 4 காசை பார்த்து நீ சம்பாதிச்சு இந்த புள்ள குட்டியை கொடுத்த நீண்டா இந்நிராமல்கள் ஒன்னோட வருவார்கள் இது நீ உழைக்கிற ஒன்றும் இல்லை படுத்து படுத்து கிடந்த நீண்டா எத்தனை தரம் உன்னை கூப்பிடுக்கிற இந்த உன்னோட பிள்ளைகளை பாரு எப்படி வேலை செய்யறானே அல்லண்டு அது அம்மா கிட்ட போய்த்தா நான் போய் கூட்டி தருவேன் நான் அம்மா கிட்ட அம்ப இருக்காது சரி சரி நடந்தாலும் அம்படு இப்ப நாங்க போப்புறோம் நம்ம முத்து எடுக்க போப்புறோம் ஆழ்கடலுக்கு நீ வாரியா எங்களோட வாரியா இல்ல மாமா நீ போய் நான் சோத்துல வைக்க மாமா நீ ஆழ்கடல கூட்டி போட்டீங்கன்னா சிலவில நான் குதிச்சிருவோம் மாமா ஆழ்கடலுக்குள்ள நான் கவலையில் இருக்கேன் அவள் போய் தாளிட்டு சொல்லி பிள்ளைகளை கூட்டிட்டு 3 நாள் பிள்ளைகளா தெரியுமா நீ போய் ஆழ்கடலுக்கு நீ போய்த்து நீ எப்படி இருக்கிற விட அதுக்குள்ள வந்து குதிச்ச நீண்டாலும் பிரயோசனமா இருக்கு என்னடா செய்கிறா வாழ்க்கையே யோசனையாக இருக்கு மாமா என்ன செய்கிற ஏது செய்கிறது தெரியுது இல்லை மாமா கையில் காசு இல்லை தொண்டு இல்லை என்ன செய்கிறேன்னு தெரியும் அந்த போட் கிடக்கு மாமா அதை ஒரு ஆறுக்கு வித்து தாங்க மாமா லோனை கட்டி போட்டு எடுக்கட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாது யோசனையாக இருக்கு நான் அன்றைக்கு உன்னை தொழிலுக்கு கூப்பிட்டேனால ஆழ்கடலுக்கு ஓ அன்றைக்கு நான் சொன்னேன் அன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா என்ன மாமா நடந்தது அன்றைக்கு நாங்கள் ஆழ்கடலுக்கு போனேன் 18 லட்சத்துக்கு முத்தெடுத்தேன் உண்மையா மாமா 18 லட்சத்துக்கு எடுத்து
அதில் என்னோட கூட வந்தவங்களுக்கு ஒரு 1,00,000 கொடுத்தினேன். அது மட்டும் இல்லை, இந்த பழைய போட் ஒன்று இருந்து அதை நான் வந்து திருத்தி எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 வாங்கப்பில்லை. 1,00,000 நம்ம எடுத்த முத்தம் வித்தனீங்களா? 1,00,000 18,00,000 நான் வித்தனா? அது ஒருத்தனையும் கொடுக்கல, இன்னொருத்தன் கேட்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப இனி நம்பிக்கையா பழமையா கேட்கிறான்னு கொடுத்துட்டேன். 1,00,000 தந்துருப்பீங்க மாமா? உனக்கு கட்டாயம் தந்துருப்பேன். ஆனா முதலாவது நீ இந்த சோம்பறி புத்திய விடு. இவ்வளோ காலத்துக்கு நான் உனக்கு ஏசுறேன், இவ்வளோ காலத்துக்கு உனக்கு நான் புத்தி சொல்றேன், சோம்பலை விடு விடுண்டு. உன் சோம்பறி தனத்தால தான் இன்றைக்கு நீ குடும்பத்தில் இருக்கிற, இன்றைக்கு உன் வாழ்க்கையில தருத்திர, உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. எங்கட சர்ச்சில் பாஸ்டர் போன முறை எடுத்ததில் சொன்னவர், அதில் ஒரு வசனத்தை சொன்னேன், சோம்பறியே எறும்பினிடத்தில் போய் புத்தியை கற்றுக்கொள்ளுங்க. பேர் ஒரு சாதாரண ஒரு எறும்பு, அதுக்கு யாரும் வேலை சொல்கிற காக்கள் இல்லை. ஆனால் பேர் ஒரு இடத்த சும்மாண்டு இருக்காது, ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ வந்துட்டு இப்படியே எப்பயுமே சோம்பறித்தனமாக அங்கேயும் இங்கேயும் படுத்து கிடந்துட்டு காசு சம்பாதிக்கலாமண்டா எப்படி? முதலாவது இந்த சோம்பறித்தனத்தை விட்டுட்டு எப்படி உழைக்கலாம், எப்படி எங்களோட குடும்பத்தை நடத்தலாம் முயற்சி எடு. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன், ஆனால் பிரயாசப்படாமல் வானத்தை திறந்து ஆண்டவர் கொட்ட மாட்டேன். நம்ம பிரயாசப்பட்டால் தான் ஆண்டவர் தரு. உனக்கு எவ்வளோ நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த முறை சொன்னால் நீ கேட்பான்னு நான் நினைக்கிறேன். நீ வாரமாமா போட் போகல வாரமாமா, நான் உன்னோட வாரம் வேலைக்கு என் சொரி மாமா, நான் இப்படி நடந்தது கொஞ்சம். நீ என்னோட சொரி சொல்லாத, நீ சொரி சொல்லி ஒரு பெரிய சொன்ன, ஆனால் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவில் இருக்கு. சரி, நான் நீ போகல கூப்பிடு, நான் கட்டாயம் வருவோம். சரி, நீ இப்படியே யோசிச்சுட்டு இருக்காம எழுப்பிட்டு வா. சரி, நம்ம பொடியும் இல்லைங்க மாமா. பொடியா நீங்கள் அந்த வாடிக்குள்ளே நிற்கிறேன். நீ வா போமா, நான் வேலைக்கு போ, நான் வருவேன், தொழிலுக்கு போகும்பாவும்.